ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி வென்றிருக்கிறது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 195 ரன்களை இந்தியாவுக்கு இலக்காக நிர்ணயித்தது. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி T20 தொடரை இந்தியா வென்றிருக்கிறது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா வென்றிருக்கிறது. முன்னதாக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றியிருந்தது. 3 போட்டிகளில் முதல் 2 போட்டிகளை ஆஸ்திரேலியா வென்றிருந்தது. 3வது ஒருநாள் போட்டியை இந்தியா வெற்றியடைந்து ஆறுதல் வெற்றியாக பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் T20 தொடரில் இந்தியா வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரை தற்போது இந்திய அணி முதல் 2 போட்டிகளையும் கைப்பற்றியதன் மூலம் வெற்றி கண்டிருக்கிறது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 194 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி T20 தொடரை கைப்பற்றியிருக்கிறது. மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 194 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 2வதாக களம் கண்ட இந்திய அணி 195 ரன்களை எடுத்து வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்போம். அருண்மொழிவர்மன், இந்தியா T20 தொடரை கைப்பற்றியிருக்கிறது, கூடுதல் தகவல்கள். வசந்த், மிக சிறப்பான ஒரு தொடர் வெற்றியை இந்திய அணி பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆஸ்திரேலிய மண்ணில் 2016 பிறகாக 2வது முறையாக T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு T20 உலகக்கோப்பை வர இருக்கும் சூழலில் அதற்கான பாதையில் இந்திய அணி சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்து T20 போட்டிகளிலும் தற்போது வரை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொடர் வெற்றியோடு மேலும் ஒரு முக்கியமான சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக 10 T20 போட்டிகளில் இந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்து T20 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக பாகிஸ்தான் அணி 9 T20 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தது. அதுவே சாதனையாகவும் இருந்தது. அந்த சாதனையை இந்திய அணி இன்றைய போட்டியின் மூலியமாக பெற்று முறியடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் ஆஸ்திரேலிய மண்ணின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது. இதற்கு இந்த போட்டியில் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஹர்திக் பாண்டியா இறுதி வரை இருந்து இந்திய அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார். ஆனால் தமிழக வீரர் நடராஜனின் பங்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி மிக ஒரு பெரிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 200 ரன்களை ஆஸ்திரேலியா கடக்கும் என்ற ஒரு சூழலில் தமிழக வீரர் நடராஜன் 4 ஓவர்கள் வீசி வெறும் 20 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார். மேலும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதன் காரணமாக 200 ரன்களை ஆஸ்திரேலியா கடக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இறுதியாக ஹர்திக் பாண்டியாவும் கடைசி ஓவரில் 14 ரன்கள் தேவை என்ற சூழலில் 2 சிக்ஸர்களை விளாசி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். மேலும் இன்னொரு T20 போட்டியும் மீதமுள்ள சூழலில் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்திய அணி இந்த வெற்றியை பதிவு செய்து மிக சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை ஆஸ்திரேலிய மண்ணில் பதிவு செய்திருக்கிறது. வசந்த், தகவல்களுக்கு நன்றி. அருண்மொழிவர்மன்.